அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ராலஜி சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு நேர ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க பொதுவாக சனி பகவானுக்கு பிரீத்தி பண்றது நம்ம வந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறத முதன்மையான பரிகாரமா சொல்றாங்க அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல பழைய சாதம் வைக்கலாமா இல்லை சுடுசாதம் தான் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய நேயர்கள் இதை என்கிட்ட கேட்டிருக்காங்க அதற்கான ஒரு பதிவு தான் இது இப்ப நம்ம பேச போறோம் பொதுவா சனி பகவான் அப்படின்னா அவருக்கு நம்ம கர்மத்தை குறைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா சனீஸ்வரனுக்கு தான் இருக்கு தான் சனீஸ்வரனை வந்து கர்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நாம செய்த செயல்வினையினுடைய தாக்கங்களை கர்மம் அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குங்க நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா கர்மம்னா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லுவோம் பாருங்க அப்ப என்ன கர்மம்னா செயல்திறன் அர்த்தம் அப்ப அந்த செயல்திறனை நல்லதாக நல்லதா பண்ணியிருக்காங்களா கெட்டதா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான பேர் தான் கர்மம் அப்படின்னு சொல்றது அப்போ அந்த கர்ம வினையினுடைய பிரதிபலன் நல்லதா இருக்கா மைனஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் நமக்கு உணர்த்திடும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பொதுவா நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகம் சார்ந்த நல்லது கெட்டதுகளை நாம் அனுபவிக்க கடமைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அது வந்து ஒரே மாதிரியாக இருக்குமா நம்ம செய்த பாவங்களுடைய அல்லது புண்ணியங்களுடைய எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இப்ப நம்ம ஒருத்தர் பசிக்குதுன்னு கேட்டிருப்பாரு அவருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு எழுதுறதுக்கு பேனா இல்லாம இருக்கும் எழுதுறதுக்கு நம்ம பேனா கொடுத்துருப்போம் ஒருத்தர் நடக்கிறதுக்கு கீழே விழுந்திருப்பாரு அந்த கீழே விழுந்தவரை நம்ம கை தூக்கி விட்டுடுப்போம் இது எல்லாமே வெவ்வேறு விதமான நற்செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அதுவே ஒருத்தங்களை நம்ம ஒரு குழந்தை தப்பு செய்துன்னா குச்சியால அடிச்சிருப்போம் அல்லது கையை வச்சு இருப்போம் அல்லது தலையில கொட்டு வைப்போம் அல்லது அவங்கள பேசாம இருந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தி தண்டிச்சுடுப்போம் அப்போ அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறதும் வெவ்வேறு வகையானது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்களுடைய அளவுகளும் புண்ணியங்களுடைய அளவுகளும் அதனுடைய செயல் வினைகளும் வெவ்வேறு வகையாக இருக்கிறதுனால ஒரே மாதிரியான பலன்கள் நமக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அதனுடைய தன்மைகள் வெவ்வேறாக ஒவ்வொரு லக்கணமும் மாற மாற மாறுபடும் அப்படிங்கறதா அச்சய லக்கண பத்ததி ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை அறிமுகப்படுத்திய திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை சொல்லி இந்த சனீஸ்வரனுடைய கர்மபாவம் எந்த மாதிரியான அமைப்புகளை தரும் யார் சுடுசாதம் வைக்கணும் யார் பழைய சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவா இந்த பழையது அப்படிங்கிறது சனி பகவானுக்கே உரியது அப்போ பழசு பாரம்பரியம் பழமையானது அப்படிங்கிறது சனீஸ்வரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மைகள் என்ன குணங்கள் என்னென்ன அது தான் அப்போ பழைய சாதம் காகத்துக்கு வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் யார் வைக்கணும் அப்படின்னா அட்சய லக்கணம் மகர லக்கணம் செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகணும் ஒரு குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் வரணும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கணும் குடும்ப தேவைகள் நல்லபடியாக அமையணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் மகர லக்கணத்துல இருக்காங்க அவங்களுக்கு படிப்பு சாதகமாக அமையணும் அவங்களுடைய பேச்சு இப்போ ஒருத்தவங்க உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு அந்த உபதேசம் செய்யக்கூடிய வித்தைகள் பலிதமாகணும் அப்படின்னா இந்த மகர லக்கணம் அச்சய லக்கணமாக செல்பவர்களுக்கு சனி பகவான் இந்த வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்க கும்பம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாவகத்தில் சனீஸ்வரன் இருக்காருன்னா அவங்க பழைய சாதம் காகத்துக்கு வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் அதே போல் இப்ப கோச்சார சனி பகவான் கும்பராசியில் இருக்கும் காலம் வரையும் சனீஸ்வரன் வந்து அந்த கோச்சார லக்னம் கும்பராசியில் இருக்கும் வரையும் அவங்களுக்கு இப்போ மகர லக்னம் அச்சய லக்கணமாக செல்கிறதா அவங்க சனீஸ்வரன் இங்கே ஜாதகத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ கோச்சார சனி பகவானே இந்த இடத்துல தான் இருக்காங்க அதனால அவங்க பழைய சாதம் காகத்திற்கு வைக்கலாம் அவங்க பழைய சாதம் அவங்க சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்குங்க அதே மாதிரி சுடுசாதம் இந்த லக்னம் அல்லாமல் மற்ற லக்னக்காரங்க தாராளமா சுடுசத்தை வைக்கலாம் அதே போல் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு சனி பகவான் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கு அப்படின்னா அவங்க பழைய சாதம் சாப்பிடவும் கூடாது காகத்துக்கு வைக்கவும் கூடாது உதாரணமாக கண்ணி லக்கணம் அச்சை லகணமாக செல்றவங்களுக்கு மேசத்தில் சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக பழசுங்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்கக்கூடாது பழசை அவங்க தொடக்கூடாது பழையது அவங்க சாப்பிடவும் கூடாது பழைய சாதத்தை யாருக்கும் தானமாகவோ தர்மமாகவோ உணவாகவோ காகத்துக்கு கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு அச்சயலங்கனங்களுக்கும் சனி பகவான் நிற்கக்கூடிய இடங்களை பொறுத்து அவங்க எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது அதை தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இதை சொல்லிக் கொடுப்பது தான் அச்சயலகன பத்தி ஜோதிடம் வாங்க படிங்க பயனடையுங்கள் மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்